தமிழர்கள் கட்டாயம் வந்து ஒரு 8 மொழிகள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட சில பேர் வந்து யூரோப்பியன் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸோ அதை எப்படி ஈஸியாக கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி இந்த வீடியோவில் நான் வந்து அந்த லாங்குவேஜஸ்லாம் வந்து எப்படி ஈஸியாக கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஒரு ஆளுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இந்த ரெண்டு லாங்குவேஜ் மட்டும் தெரியுது, அவருக்கு வந்து சைனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. அவர் சைனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்க ட்ரை பண்ணும்போது அவர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார். ஏன் அப்படி வந்து அவர் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாரு சைனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கும் போது அப்படின்னா, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் அதுக்கப்புறம் வந்து கிராமட்டிக்கல் ரூல்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷில் ஒரு கிராமட்டிக்கல் ரூல்ஸ் இருக்கும், அதே மாதிரி தமிழில் ஒரு கிராமட்டிக்கல் ரூல்ஸ் இருக்கும், அதே மாதிரி சைனீஸ்லேயும் அதே மாதிரி கிராமட்டிக்கல் ரூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவரால் சைனீஸ் லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். ஸோ அதை பற்றி நாம் வந்து டீட்டெயில்ஸாக பார்ப்போம். உலகத்தில் வந்து நிறைய பேர் இருக்கும், இருந்தாலுமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபேமிலியாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஃபுட் ஹேபிட், அதுக்கப்புறம் கல்ச்சர், அதுக்கப்புறம் பிஹேவியர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். என்னோடய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஆனால் என்னோடய வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியே உங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ மாற்றம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டு பொண்ணை வந்து வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கவங்ககிட்ட வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து பழகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. மேபி வந்தாலும் ஒரு 1 இயராக இருந்தாலும் ஆயிரும் அவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அதே உங்கள் வீட்டு பொண்ணை வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ்ட்டு யார்ட்டையாவது வந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி தான், இதே கான்செப்டில் தான் இருந்தாலும் நம்ம லாங்குவேஜஸ் இருக்கும். ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலிஸ் வந்து இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் இருக்க லாங்குவேஜஸ் நம்ம கற்றுக்கும் போது ஈஸியாக கற்றுக்கலாம். அதே வந்து வேறு ஃபேமிலியோடு சேர்ந்த லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம மதர் டங்கான தமிழ் வந்து திராவிடன் லாங்குவேஜ் ஃபேமிலி, ஸோ திராவிடன் குடும்பம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னட, அதுக்கப்புறம் துளு, இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திராவிடன் ஃபேமிலியில் இருக்குது. ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். ஸோ இது ஒரு ஃபேமிலிங்களா? ஸோ இந்த திராவிடன் ஃபேமிலி ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு ஒரு பெரிய லாங்குவேஜ் ஃபேமிலி இருக்குது, அந்த லாங்குவேஜ் ஃபேமிலி பேர் இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலியில் இது வந்து கூட்டு குடும்பமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபேமிலியாக பிரிக்கிறாங்க. அவங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தோ ஈரானியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ரோமன் லாங்குவேஜஸ், அதுக்கப்புறம் ஜெர்மனிக் லாங்குவேஜஸ், அதுக்கப்புறம் பால்டிக் சால்விக் லாங்குவேஜஸ், இந்த மாதிரி நிறைய வந்து பிரிஞ்சுக்கிட்டே போவாங்க. அதில் வந்து ஹிந்தி, உருது, பெங்காலி, அசாமிஸ், பஷ்தோ, இந்த மாதிரி லாங்குவேஜஸ், அதாவது நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாமே. அதே மாதிரி நம்ம நார்த் இந்தியா பக்கத்து கண்ட்ரிஸாக இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ லைக் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அதே மாதிரி பங்களாதேஷ், இந்த மாதிரி கண்ட்ரிஸு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேசுவாங்க. அந்த லாங்குவேஜ் எல்லாமே வந்து இந்தோ ஈரானியன் லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனிக் ஃபேமிலி. ஜெர்மனிக் ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்கன்னா இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஜெர்மன், ஸ்வீடிஷ், இந்த மாதிரி சில லாங்குவேஜஸ் வந்து நம்ம ஜெர்மனிக் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இந்த லாங்குவேஜில் இருக்க ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மித்த லாங்குவேஜஸ்லாம் நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் ரோமன் லாங்குவேஜஸ். ரோமன் லாங்குவேஜஸில் என்னென்ன லாங்குவேஜஸ் அப்படின்னா ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், இட்டாலியன், போர்ச்சுகீஸ், இந்த மாதிரி சில லாங்குவேஜஸ் வந்து நம்ம ரோமன் லாங்குவேஜாக இருக்காங்க. ஸோ இதில் ஒன்று யாராவது நம்ம கற்றுக்கிட்டாலும் மித்த லாங்குவேஜஸ் இதில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாயிரும். அதுக்கப்புறம் வந்து பால்டிக் சால்விக் லாங்குவேஜ். ஸோ இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்ம ரஷ்யன், உக்ரைனியன், செக், பொலிஷ், இந்த மாதிரி சில லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால்டிக் சால்விக் லாங்குவேஜ் ஃபேமிலியில் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் இந்த ஃபேமிலியில் இருக்க மித்த லாங்குவேஜஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். நம்மள தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டு லாங்குவேஜ் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கற்றுப்பாங்க. இந்த ரெண்டு லாங்குவேஜும் நம்ம திராவிடன் ஃபேமிலி இல்லாதனால, ஸோ ஹிந்தி அண்ட் இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலியில் இருக்காங்க. அதனால தான் நம்மளால் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் அவங்க எல்லாருக்குமே புரியும். எங்கள் அப்பா மொழி பிரியன். எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கற்றுக்கிட்ட லாங்குவேஜ் வந்து மலையாளம் கற்றுக்கிட்டாங்க. நம்ம தமிழ் இங்கிலீஷ்க்கு அப்புறம் மலையாளத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக கற்றுக்கிட்டாங்க. முழுமை அப்படின்னா எழுதுறது, படிக்கிறது, பேசுறது, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்லேருந்து பிரிஞ்சது தான் மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம தமிழும் சான்ஸ்கிரிட்டு கலந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ். ஸோ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக மலையாளம் கற்றுக்கிட்டனால சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் வந்து மலையாளத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதனால் அடுத்த அப்பா என்ன செஞ்சாங்க சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் வந்து முழுமையாக கற்றுக்க வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ சான்ஸ்கிரிட்டில் எழுத, படிக்க, பேச, புரிஞ்சிக்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சான்ஸ்கிரிட்டில் கற்றுக்கிட்டாங்க. சான்ஸ்கிரிட் கற்று முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த சான்ஸ்கிரிட்டில் ஹிந்தி லாங்குவேஜ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக கற்றுக்கிட்டாங்க.
ஹிந்தியில இருந்து அரபிக் கத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி அரபிக்ல இருந்து ஃபார்சி கத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி அரபிக்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஹீப்ரு கத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அரபிக்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் கத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி அதோட லிங்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா வந்து ஃபாலோ பண்ணி நீங்க கத்துக்கலாம். ஆனா இந்த டெக்னிக் வந்து அப்பா வந்து முழுமையா கத்துக்கிட்டாங்க. எல்லா லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா முழுமையா எழுத படிக்க வாசிக்க புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா கத்துக்கிட்டனால இந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த லிங்க் மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்ல. எப்போ அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா. ஸோ ஸ்போக்கன் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ்க்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து கற்றுக்கலாம். ஆனால் வந்து அது கற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கரெக்டான வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டீச்சர் வந்து உங்களுக்கு இருக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல் டீச்சர். பொதுவாக பார்த்தா எல்லாருமே வந்து லாங்குவேஜ் கற்றுக்க அப்படின்னா யூடியூப்ல வந்து போவாங்க. ஸோ யூடியூப்ல சொல்லிக் கொடுக்குற அந்த டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா முக்கியமான விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதில் வந்து மேலோட்டமாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதை வச்சுக்கு நம்ம மெமரைஸ் பண்ணி ஓரளவுக்கு தான் நம்மளால் பேச முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாராலுமே வந்து ஹிந்தியை வந்து யூடியூப் வழியாக கற்றுக்கிட்டு ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாமல் இருக்குது. நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான டீச்சர் கிட்டே ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து லாங்குவேஜஸ் வந்து கற்றுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜ் மட்டும் தான் கற்றுக்கணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் வந்து டைரெக்டாக வந்து படிக்கலாம். பட் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக கற்றுக்கணும், எழுதணும், படிக்கணும், பேசணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய அப்பா ஃபாலோ பண்ண அந்த லிங்க் மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த லாங்குவேஜ் இது, இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அடுத்து இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு முழுமை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை. நானும் எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு வரோம். நம்ம அக்ரம் குளோபல் லாங்குவேஜ் இன்ஸ்டியூட்டில் ஒரு 16 லாங்குவேஜஸ் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு வரோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா யாருனாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நான் கீழே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், 9789 60549. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.